காமக்கசடை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பல கொடைகேடுக்கு காரணமாக இருப்பது காம தேகம், நரக நரக தேகம், மும்மலை தேகம். தேகப்பந்து நீங்கியது, கசடுகள் நீங்கியது, உடம்புலே காம கசடு இருந்தது, கொனைக்கேடு வந்தது. ஏ யார் அலையிறான் அப்படி? என்ன அவனை அலையிறான்? அவன் உடம்போட அப்படி அலைய செய்யுது. ஏன்னா எப்படி வெறி பிடிச்சானாட்டான் சுற்றிக்கிட்டு அலையிறான். அவனை ஆன்மாக்கு தான் சொல்லணும், பெண்கள் அப்படி போக மாட்டாங்க. அப்படியே அலைவான், ஆகட்ட அலையா என்ன, அவனே அவனை அலையிறான். அவன் தேகம் இருக்கு, அந்த தேகத்துடைய சேட்டை, அந்த சேட்டை என்ன செய்யும்? எங்கேயா தண்ணி பிடி கட்டு போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம், அப்படியே சுற்றிட்டு இருக்கும். அவனை நரகத்தை தெரிஞ்சிருக்கு. அந்த தேக கசடை ஆசான் துணை கொண்டு எவன் காம தேகத்தை நீக்கினானோ, காமத்து பாவம் தீராமல் காமத்தீகம் தீருமோ, முன் செய்த பாவம் இருந்தாலும் மிக்க காம காமுகனாக இருக்கான், காமந்தகனாக இருக்கான். முன் செய்த பாவம், அந்த பாவத்தை அவனை சிவான் ஆசான் துணை கொண்டு உடச்செஞ்சு விடுவான். பற்றுக்கப்பட்டான் நான் பட்டணி பற்றுக்கப்பட்டு விட்டுக்கிறேன். பெரியவங்க ஆசை இருந்துச்சு, காமத்தேகம் நீங்கிச்சு. காமக்கசடு இருக்கும் வரையில் ஒருத்தன் கடை தர முடியாது. பேராசை இருக்கும் போய் சொல்லுவான், புரட சொல்லுவான். நிலையில்லாத பொருள், நாம் சேகரிக்க பொருள் நிலையில்லாது என்று ஒருத்தன் அறிகிறான் என்றாவே புண்ணியவான். பொருள் வந்து விட்டது, அறுப்பணி செய்து கொள்ள வேண்டும், செய்து கொள்ள வேண்டுங்கிற ஆர்வத்தோடு இருப்பனும் மிகப்பெரிய புண்ணியவான். அதை தொடர்ந்து சேரும்னு அதோடு புண்ணியவான். என்ன துன்பம் வந்தாலும் சரி, நாமத்தை சொல்லணும். நோய் இருந்தாலும் சரி, நாமத்தை சொல்லிட்டே இருப்பான். அகத்தீஸ்வரர், அகத்தீஸ்வரர், அகத்தீஸ்வரர்னு. இப்போ அதோடு புண்ணியவான், அன்னதானமும் செய்வான், புண் நாமத்தையும் சொல்வான். இப்படியே சொல்லி சொல்லி எப்படியாவது கடுகு கடுகா கடுகு அணுவோ அணுவா கடுகு கடுகா புண்ணியத்தை சேவை கிடைக்கணும். ஏன்னா பூஜை செய்யணுமா? பொங்க முடிய வச்சு பூஜை போகிறேன், அதுக்குன்னு ரூம் வேணுமா? தேவையில்லை. வீடு வசதி அவசியம் இல்லையா? ஏதாவது கோவில் கட்டிருக்கான் புண்ணியம் வாங்கி உட்காந்து சொல்லலாம், கொடுக்கிட்டே போகலாம். பூஜை ஏற்றுக்கிறான் அவன், பெரியவங்க தெரியுமில்ல. இப்போ பேர் அழைக்கும் போதே வந்து விடுவார்கள். நினைப்பதற்கு முன்னாடி நிற்கும் ஐயன்னார். இப்படியெல்லாம் ஞானிகள் பல நூல்கள் சொன்ன போதிலும் வினை என்ன செய்யும்? பொல்லாத வறுமை உண்டு பண்ணும். பொல்லாத வறுமை உண்டு பண்ணி மன அமைதியை கெடுத்து விடும். கொடிய நோய் உண்டு பண்ணும் முன் வினை, அது மூலமாக அமைதி கெட்டு போகும். குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன மனைக்குள்ள சந்தேக பிரச்சனை, பிரச்சனைகள் தாங்க முடியாது, ஒற்றுமை இருக்காது. ஒன்றுக்கு ஒன்று முரணா மனைவி நடந்துக்குவார். அப்படியே அவ்வளோ ஒன்று இவன் நடந்துக்க மாட்டான், சந்தேகப்படுவான். கொடுமை பிச்சு பிள்ளைகள், தாய்க்கும் தந்தைக்கும் பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் தந்தைக்கும் பிரச்சனை, மகளுக்கும் தாய்க்கும் பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இத்தனை பிரச்சனை இருந்த போதிலும் இன்னொரு பிரச்சனை இருக்கியா? இந்த மர்மவனை என்ன செய்தாலும் நிறைவுபடுத்த முடியாது, அது ஒரு பிரச்சனை. அவன் என்ன கொடுத்தாலும் என்ன கொடுத்தாங்க அப்படின்ட்டுவான், அது ஒரு பிரச்சனை. அது இன்னொரு சனியாது. ஆக இப்பிரச்சனை மேலே பிரச்சனை, பிரச்சனை மேலே பிரச்சனை போட்டு கசைக்கெடுக்கும். இதுக்கிடையில் இதுபாடு இது நடந்துக்கிட்டே இருக்கும். மர்மம் என்ன செய்வாமா? என்ன வீட்டை என்ன மகள் மகளை அனுப்ப வச்சுருக்கம்மா, இந்த அனுப்புகிறேன் ஐயா, வேறு என்ன செய்வாமட்டேன், பேச முடியாது. வீர தீர பராக்கிரமனா மர்மட்டு செல்லாது, அவனை அனுப்பிச்சு தான் பேசி ஆகணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.